செங்கல்பட்டு அருகே ஆற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் போடி நாயக்கூர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் மறைமுடர் நகர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். மாமண்டூர் பாலாற்றில் தனது நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென சுழலில் சிக்கிய அருண்குமார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 12 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி உடலை மீட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெறும். அப்போது பல்வேறு காரணங்களுக்காக தீக்குளிக்க முயற்சித்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்கதியாக உள்ளது. இதனை தடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். பரிசோதனைகளுக்கு பின்னரே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தீவிர சோதனையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி டவுன் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தங்கராஜுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தங்கராஜின் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் முதியவருக்கு சிகிச்சை அளிக்காமல் அலைக்குழைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி அந்த முதியவர் வேதனையுடன் கூறும் வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகின்றது. மேலும் இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் மருத்துவர்கள் மீதும் செவிலியர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து மனு அனுப்ப இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இறந்தோர்களிடமிருந்து உடல் உறுப்பை பெறும் உரிமம் வழங்கப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி மற்றும் கண்டானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சிவந்திபுரம் என்ற பகுதியில் இருந்து இந்து முன்னணி சார்பாக அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, கொள்ளிடை குறிச்சி, விக்ரமசிங்கபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 45 விநாயகர் சிலைகள் பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பாபநாசம் பாபநாசர் கோவில் முன் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டது. அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி களக்காடு உள்பட மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான விநாயகர் சிலைகள் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவீதிக்குடி கண்டியூரில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான வேதபுரீஸ்வரர் கோவிலில் 62 ஆண்டுகளுக்கு முன்பு திருடர்கள் திருடிச் சென்ற நடராஜர் சிலை அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஏசியா சொசைட்டி அருங்காட்சியகத்தில் கண்டறியப்பட்டது. 62 ஆண்டுகளுக்கு பின் நடராஜர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதை அறிந்த திருவீதிக்குடி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மும்பையில் இன்று மகாராஷ்டிரா மாநில பாஜக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரை சந்தித்தார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விரைவில் நடைபெற இருக்கும் மும்பை மாநகராட்சி தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை டெல்லியில் இன்று திரிபுரா முதல்வர் மாணிக் சஹா சந்தித்து பேசினார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய மாநில வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் சுகாதாரம், கல்வி, வர்த்தகம், அடிப்படை கட்டுமான வசதி உள்ளிட்ட துறைகளில் திரிபுராவின் செயல்பாடுகள் குறித்தும் பிரதமரிடம் அவர் எடுத்துக் கூறினார். ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் நிறுவனத் தலைவர் லாலு பிரசாத் யாதவை பாட்னாவில் அவரது இல்லத்தில் இன்று ஐக்கிய ஜனதாதள தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார். லாலு பிரசாத்தின் மனைவியும் முன்னாள் முதல்வருமான ராப்ரி தேவி, திரு லாலுவின் மகனும் பீகார் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் இச்சந்திப்பின் போது உடனிருந்தனர். திரு வஉசி பிறந்தநாளை ஒட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரத்தின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
அன்னை தெரசாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி அரசு பொது மருத்துவமனை எதிரில் உள்ள பூங்காவில் அமையப்பெற்றுள்ள தெரசாவின் உருவத்திற்கு துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் எம்பிக்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். டெல்லியின் பஹராகஞ்ச் பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து நகைகள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் மேலும் ஒருவர் டெல்லி சிறப்பு படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 6.5 கிலோ தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டதாக மத்திய டெல்லி பெருநகர துணை ஆணையர் ஸ்வேதா சௌஹான் தெரிவித்துள்ளார். டெல்லி சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள 4 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 25 வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு படை வீரர்கள் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் தினத்தையொட்டி தேசிய அளவில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகளை பெற்ற அனைவரையும் பிரதமர் திரு மோடி டெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். சிறார், சிறுமியர் மற்றும் இளைஞர்களின் திறமையையும் ஆற்றலையும் வளர்க்கும் வகையில் அரும்பணி ஆற்றி வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். ஜெயம் ரவி நடிப்பில் உருவாக்கி வரும் சைரன் படத்தில் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இடம்பெற்றுள்ளார். இதனை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். தமிழில் கொடி மற்றும் தள்ளி போகாத படங்களில் அனுபமா நடித்துள்ளார். இந்நிலையில் ஜெயம் ரவியின் சைரன் படத்தில் அனுபமா இணைந்திருப்பதால் கௌதம் மேனன் இயக்கத்தில் கமல்ஹாசன், ஜோதிகா நடித்து 2006 வெளியாகி வரவேற்பு பெற்ற படம் வேட்டையாட விளையாடு. சமீபத்தில் சிம்பு நடித்த வெந்து தணிந்தது காடு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்றார். அப்போது எழுத்தாளர் ஜெயமோகன் தான் வேட்டையாடு விளையாடு 2 படத்தின் திரைக்கதையை எழுதி வருகிறார் என்று கூறினார். இதை வைத்து பார்க்கையில் விரைவில் வேட்டையாடு விளையாடு 2 படத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தோல்வி காரணமாக நடிகர் விஜய் தேவரகுண்டா ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளார். லைகர் திரைப்படத்தால் தன்னுடைய 60 விழுக்காடு பணத்தை இழந்திருப்பதாக தெலுங்கு விநியோகஸ்தர் வராகா ஸ்ரீனு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் படத்தின் நாயகன் விஜய் தேவரகுண்டா தனது சம்பளத்தின் ஒரு பகுதியை ஷார்மி கபூர் மற்றும் பிற இணை தயாரிப்பாளர்களுக்கும் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வந்த ராஜ்கிரண் தற்போது சிறப்பு தோற்றங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை மனம் திறந்து பாராட்டியுள்ளார். ராஜ்கிரணின் இந்த பதிவு ரசிகர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை இன்று வரை நினைவில் வைத்து அவர்களின் நினைவு கூர்ந்ததை ரசிகர்களும் சேர்த்து செய்து வருகின்றனர். தலைவர் 170 படத்தில் 30 ஆண்டுகள் கழித்த ரஜினிகாந்த் அரவிந்த் சாமி கூட்டணி மீண்டும் இணைந்து நடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படத்தின் படப்பிடிப்பு பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ரஜினியின் அடுத்த படம் குறித்த தகவல் இணையத்தில் விளம் வருகிறது. தலைவர் 170 என்று அழைக்கப்படும் இந்த படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறதாம். அதனை டான் புகழ் இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி இயக்கிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வந்தியத்தேவனாக நடித்துள்ள நடிகர் கார்த்தி தனது ட்விட்டர் பக்கத்தில், ஓய் நம்பி இங்கேயும் வந்துவிட்டாயா, உம்மை மட்டும் பிளாக் செய்யவும் முடியவில்லை, ரிப்போர்ட் பண்ணவும் முடியவில்லை, சரியான தொல்லையப்பா என தெரிவித்து ஒரு வீடியோ கிளிப் வெளியிட்டுள்ளார். அதில் நடிகர் ஜெயராம் ஆழ்வார்க்கடியார் நம்பி வேடத்தில் நடித்துள்ளார். அவரை கலாய்க்கும் விதமாக கார்த்தி இப்படி ட்வீட் பதிவிட்டுள்ளார். தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தின் பறக்க பறக்க பாடலுக்கு ஜப்பானைச் சேர்ந்த ஜோடிகள் நடனமாடியது இணையத்தில் வைரலாகின்றது. இந்த வீடியோவை பலரும் டுவிட்டரில் ஆர்வமுடன் பகிர்கின்றனர். நடிகர் தனுஷ் நடிப்பில் இயக்குநர் செல்வராகவன் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் நானே வருவேன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். நானே வருவேன் படத்தின் முதல் பாடல் செப்டம்பர் 7 வெளியாக உள்ளது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடியுள்ள இந்த பாடல் வரும் செப்டம்பர் 7 மாலை 4:40 வெளியிடப்படும் என்று அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது.
ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் செல்போன்களில் வீடியோ பார்த்துக் கொண்டும் வாட்ஸ்அப்பில் சாட் செய்து கொண்டு இருந்ததும் புகார் அளிக்க வந்த பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தமிழக அரசு அதிகாரிகள் பணி நேரத்தில் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டும் கூட செல்போன்களை பயன்படுத்தியது மிகவும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் எழுப்பப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்தை அரசு ஏன் இன்னும் தடை செய்யவில்லை என்பது குறித்து சந்தேகம் தோன்றுகிறது என பெரம்பலூரில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வை தமிழக அரசு கைவிட வேண்டும் என தெரிவித்த அவர், அப்படி இல்லாத பட்சத்தில் தமாக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். பெரம்பலூர் பாடலூரில் கத்தியை காட்டி மிரட்டி டாஸ்மாக் கடையில் 5,70,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மாஸ்க் அணிந்தபடி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி கல்லா பெட்டியில் இருந்து 2,80,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் லாக்கரில் இருந்து 2,90,000 ரூபாய் ரொக்கப்பணம் என 5,70,000 ரூபாயை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பினர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மதுரை கோட்டை எல்ஐசி முகவர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து எல்ஐசி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50-க்கும் மேற்பட்ட முகவர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி வரியை முற்றிலும் கைவிட வேண்டும், பாலிசிகளுக்கு போனஸை உயர்த்தி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடியிருப்பு பகுதி அருகாமையில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் மற்றும் காவல் நிலையத்தில் ஏராளமான பெண்கள் புகார் அளித்தனர். நெடுஞ்சாலை அருகே செயல்பட்டு வந்த மதுபான கடையை குடியிருப்பு நிறைந்த நெசவாளர் காலனி பகுதியில் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100-க்கும் மேற்பட்ட பெண்கள் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெண்ணந்தூர் ஆகிய பகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்க பொதுச்செயலருமான வீரபாண்டியனை கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக விரோத கும்பல்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனை சார்பில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் திரு மாடசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு 300-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர்கள் பேரணியாக சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்து வெள்ளக்கல்பட்டியைச் சேர்ந்த 100-க்கணக்கான குடும்பத்தினர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரசு இலவச நிலம் வழங்கவும் பட்டா வழங்க வலியுறுத்தியும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதியைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் வில்வ வனநாதர் நித்திய கல்யாணி அம்பாள் கோவிலில் தெப்பத்திருவிழா அரங்கேறியது. இதனை முன்னிட்டு இன்று காலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து இரவு சுவாமி அம்பாள் தெப்பத்திற்கு எழுந்தருளல் நடைபெற்று தெப்பத்தில் 11 சுற்றுகள் சுற்றி வந்து பின்னர் சிறப்பு தீபாராதனையும் வானவேடிக்கையும் அரங்கேறியிருக்கிறது. விழாவில் கடையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1,000,000 பக்தர்கள் கலந்து கொள்வர். சேலம் மாநகர் பகுதிகளில் கொசு தொல்லையை ஒழிக்க வலியுறுத்தி தென்னிந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கொசுவலை அணிந்து வந்து நூதன முறையில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் நுழைத்தனர். தொடர் மழை காரணமாக மழைநீரும் கழிவு நீரும் தேங்கி கொசு தொல்லை உருவாகியுள்ளது. இதனால் நோய் தொற்றுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு வழங்க வந்த அவர்களை போலீசார் கொசுவலையை பறிமுதல் செய்து மனு வழங்க அனுமதித்தனர்.
தென்காசி மாவட்டம் கடைகம் அடுத்த செல்ல பிள்ளையார் குளம் பகுதியைச் சேர்ந்த தரணிதரன் பாப்பான் குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பாப்பான் குளம் அருகே உள்ள மயிலப்புறம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் முருகன் என்பவரும் மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளார். அப்போது இரு பைக்குகளும் நேருக்கு நேராக எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த தரணிதரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மட்டப்பாறை என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது அவ்வழியாக சென்ற தனியார் சுற்றுலா பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. இவ்விபத்தில் குசப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜ், அஜித் என்ற இரண்டு இளைஞர்களும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விரைந்த அனந்தபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மன்னடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதன் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் குறித்து மக்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும், சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையை செயல்படுத்தக்கூடாது, ஒன்றிய அரசுக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்றும் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தனியார் பள்ளி சார்பில் ரயிலின் இயக்கம் குறித்தும், ஆபத்து காலங்களில் ரயில்வே ஊழியர்கள் செயல்படுவது குறித்தும் மாணவர்கள் ரயிலில் நேரில் பயணித்து கற்றுக்கொண்டனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லும் மெமு ரயிலில் நேரடி பயணம் மேற்கொண்ட மாணவர்கள் ரயில் நிலைய மேலாளர் பிரசனாவிடம் ரயில் இயங்கும் விதம், சிக்னல்கள் செயல்படுத்தக்கூடிய விதம் குறித்தும் தங்கள் சந்தேகங்களை கேட்டறிந்தனர். மின் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவையில் உள்ள பஞ்சப்படியை உடனடியாக வழங்கக் கோரி மணலி துணை மின்நிலைய வாசலில் மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் அடுத்த மணலி துணை மின் நிலைய நுழைவாயிலில் அருகே மின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள பஞ்சப்படை உள்ளிட்ட பணப்பயன்களை உடனடியாக வழங்கக் கோரி மின்வாரிய ஊழியர்கள், மின் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கப்பல் ஒடிக்க தமிழன் வஉசி பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மேற்கு மாவட்ட அமமுக ராஜபாளையம் நகரக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே காளிமுத்து, இளம் பெண்கள் பாசறை தலைவர் திருமதி சங்கீத பிரியா சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மத்திய மாவட்ட அமமுக சார்பில் திருத்தங்களில் உள்ள வஉசி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மத்திய மாவட்ட செயலாளர் பயில்வான் திரு கே சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு சுமார் 400 கோடி டாலர்கள் மதிப்பிலான உணவு நிதி உதவிகளை வழங்கியதாக ஐநா பொதுச்சபையில் இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கைக்கு இந்தியா வழங்கி வரும் உதவி மற்றும் ஆதரவு வேறு எந்த நாட்டுக்கும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. எண்ணூர் அடுத்த அத்திப்பட்டு அனல் மின் நிலையத்தில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அனல் மின் நிலைய 1வது நிலையின் 3வது அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சுளியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகம் பாரபட்சத்தோடு செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சாலை மறியலால் பொதுமக்கள், பள்ளி செல்லும் மாணாக்கர்கள், வேலைக்கு செல்வோர் அவதியுற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கலசங்களில் எடுத்து வரப்பட்ட புனித நீர் மூலஸ்தான விமானம், பரிவார விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு ஊற்றப்பட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் அரங்கேறியது. பின்னர் பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கட்டண குடிநீர் குழாய் இணைப்பை பெறும்படி கட்டாயப்படுத்தும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தேனி மாவட்டம் கம்பம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலி குடங்களுடன் குள்ளப்பக்கவுண்டன்பட்டி கிராமத்தினர் முற்றுகையில் ஈடுபட்டனர். இங்குள்ள இந்திரா காலனை குடியிருப்பு பகுதிக்கு குடிநீர் வழங்கும் மேல்நிலை தொட்டியின் குழாய்களை ஊராட்சி நிர்வாகம் அகற்றியது. கட்டணம் செலுத்தி குடிநீர் குழாய் அமைக்க போதிய வசதி இல்லாததால் மீண்டும் பொது குடிநீர் குழாயை அமைக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கேட்டுக் கொண்டனர். நெல்லையில் 6 வயது சிறுவன் ஒருவன் 12வது வகுப்பில் வரக்கூடிய வேதியியல் தனிம அட்டவணையை கூறி ஆசிரிய அளவில் சாதனை புரிந்துள்ளான்.
பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபுராஜ், ஹார்த்தி அரிப்பிரியா தம்பதியின் மகன் சதுர் கிருஷ் ஆத்விக. 4.5 வயதில் 100 குரலை 5 நிமிடம் 40 நொடிகளில் கூறி உலக சாதனை படைத்துள்ளார். தற்போது 6 வயது நிரம்பிய சிறுவன் 12ஆம் வகுப்பில் வரக்கூடிய வேதியியல் தனிம அட்டவணையை கூறி உலக சாதனை புரிந்த சிறுவனுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியரும் பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவையொட்டி சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது, நாரைக்கு மோட்சம் அளித்தது, பொற்கிளை வழங்கியது போன்ற திருவிடையாளர்கள் ஆடி வீதியில் தினமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றனர். விழாவின் 7ஆம் நாளான நேற்று வளையல் விற்ற நீலை அலங்காரத்தில் எழுந்தொருளி சுந்தரேஸ்வரர் காட்சியளித்தார். இதனையடுத்து நேற்று மாலை சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது சுவாமிக்கு செங்கோல் வைர கிரீடம் சாற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 31ஆம் தேதி இரவு ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ராபின் என்ற இளைஞர் 4 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கார்த்திக், சரவணன், ராகுல் ஆகியோரை கைது செய்த போலீசார் 3 வரையும் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். இக்கொலையில் தொடர்புடைய மேலும் ஒருவரை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனா்.